பாவி மலைத்து நில்லாடுவா, பாவி மலைத்து நில்லாடுவா. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே. உள்ளபடி வாவே மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா, பாவி மலைத்து நில்லாதேவா. பெந்தகோஸ்தே நாளன்று என்ன சம்பவித்தது என்று உங்களை ஒரு கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவீர்கள்? அப்போஸ்தலர் 2:4 எடுத்து பார்ப்போம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். கீழ்ப்படிவிலோடு விசுவாசத்தோடு ஆயத்தத்தோடு வந்திருந்தார்கள். அப்போது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து சரிதையாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில பேசத் தொடங்கினார்கள். அருமையானவர்களே, எவ்வளவு விசேஷமான ஒரு அனுபவம் இல்லையா? இந்த அனுபவத்தின் அடையாளங்கள் எத்தனையோ உண்டு. இந்த அடையாளங்களை குறித்து வருகிற நாளில நாம் படிப்போம். இன்றைக்கு இந்த பெந்தகோஸ்தே அனுபவம் என்ன என்று ஆராய்ந்து பார்ப்போம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று கூறியிருக்கிறது. அவர்களை ஒருவனாவது விடப்படவில்லை. நாம் சில சமயத்தில் என்ன நினைக்கிறோம்? நாம் எப்படியாவது கெஞ்சி கதறி நம்மை துன்புறுத்தி கேட்டாலும் கூட சில சமயத்தில் ஆவியானவர் நமக்கு கிடைக்க மாட்டார் என்று நினைக்கிறோம். சில கூட்டங்களிலே சென்று காத்திருந்து எப்படியெல்லாமோ ஜெபித்து உபவாசம் பண்ணியும் பரிசுத்தாவியானவர் கிடைக்கவில்லையோ என்று நொந்து கொள்கிறவர்கள் உண்டு. தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வடைந்து அப்படியே பின்வாங்கி போய்விடுகிறவர்களும் உண்டு. அப்படிப்பட்டவர்கள் யாராவது இப்போது என்னை கேட்டுக் கொண்டிருப்பீர்களானால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டியது, ஆண்டவர் நம் யாரையும் ஏமாற்ற மாட்டார். யார் அவரிடத்தில் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நிச்சயமாக தருவார். அதுதானே அவருடைய வாக்கு தத்துவம். லூக்கா எழுதின நற்செய்தி நூலில 11:13 என்ன கூறியிருக்கிறார்? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தன்னிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று கூறியிருக்கிறார். அதிக நிச்சயம் அல்லவா என்று சொன்னார். என் அருமையான சகோதரனே, உன் உள்ளத்திலே ஆழ்ந்த தாகத்தோடு வாஞ்சையோடு ஆவியானவரால் நிரப்பப்படும்படியாக நீ கேட்பாயானால் உன்னை உன் ஆண்டவர் பரமபிதா ஏமாற்றுவாரா? கேட்கிற எல்லோருக்கும் கொடுக்கிறவர் அல்லவா அவர்? நாம் ஆயத்தத்தோடு கீழ்ப்பறிவோடு விசுவாசத்தோடு கேட்கும்போது நிச்சயமாய் தருவார். 120 பேர் அந்த மேலறையில இருந்தார்கள். அவ்வளவு பேரும் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்டார்கள். ஒருவராவது ஏமாற்றம் அடையவில்லை, ஒருவராவது விடப்படவில்லை. சரி, இந்த அனுபவத்தின் முக்கியம் என்ன? 2 காரியங்களை பார்க்கிறோம். அன்றைக்கு அவர்கள் பெற்றது பரிசுத்தம் பலன், தூய்மை வல்லமை. முதலாவது பரிசுத்தத்தை எடுத்துக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய ஆவியானவர், தேவ ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். பழைய ஏற்பாடு முழுவதிலுமே 3 முறைதான் பரிசுத்த ஆவி என்று அவர் அழைக்கப்படுகிறாரே ஒழிய
சாதாரணமாய் கர்த்தருடைய ஆவியானவர் தேவ ஆவியானவர் என்றுதான் அழைக்கப்படுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே 200 அதிகமான முறை பரிசுத்த ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு காரணம் என்ன? புதிய ஏற்பாட்டிலே அவருடைய முக்கியமான ஊழியம் விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துவது, கடவுளின் வார்த்தைக்கும் சித்தத்திற்கும் கீழ்ப்படிந்து நடக்கும்படியாய் விசுவாசிகளை பலப்படுத்துவது. அதுதான் அவருடைய ஊழியம். சீஷர்களை அவர் பரிசுத்தப்படுத்தினார். இந்த சீஷர்களின் நிலைமையை நாம் எடுத்து பார்ப்போம். நற்செய்தி நூல்களை நாம் எடுத்து பார்க்கும்போது அவர்கள் மாம்ச சிந்தை உள்ளவர்களாய் இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவராஜ்யத்தின் சிந்தை இல்லை. அநேக முறை ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் நடுவில் ஒரு பெரிய பிளவு இருந்தது. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4 அதிகாரத்தில் சமாரிய ஸ்திரீயோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். தம்முடைய பசியையும் தாகத்தையும் மறந்து அவளுடைய ஆத்மாவை எப்படியாவது ஆதாயம் பண்ண வேண்டும் என்று வாஞ்சியோடு பாரத்தோடு அவளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் சீகார் ஊருக்கு உணவு வாங்கிக் கொண்டு வரும்படியாக சென்றார்கள். உணவு வாங்கிக் கொண்டு வந்தவர்கள் ரவி போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொள்கிறார்கள். அவருடைய பாரத்தை அவர்கள் அறியவில்லை. அவருக்கு வேறு யாராவது ஆகாரம் கொண்டு வந்து கொடுத்திருப்பார்களோ என்று கூட சந்தேகப்படுகிறார்கள். ஆண்டவரோ அவர்களை பார்த்து, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பது என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று கூறுகிறார். அவருக்கு முக்கியமானது தன் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது, அவர்களுக்கு முக்கியமானது வயிற்று பசி தீர வேண்டும், ஆகாரம் வேண்டும், அதுதான் முக்கியம். இன்னும் கெத்செமனை தோட்டத்திலே ஆண்டவர் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்று சொன்னாரே, அவர்கள் தூங்கிவிட்டார்கள் அல்லவா? அந்த நேரத்தில் கூட அவரோடு கூட அவர்கள் காத்திருக்கவில்லை. இப்படி ஆண்டவருடைய சிந்தையை அவர்கள் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய சித்தத்தை முழுவதுமாய் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் ஆயத்தமாயில்லை. இந்த மாம்ச சிந்து அவர்களுக்குள்ளே குடிகொண்டிருந்தது. இன்றைக்கும் இந்த நிலையில அநேக விசுவாசிகளை நாம் பார்க்கிறோம் அல்லவா? சீஷர்களுக்குள்ளே இன்னொரு காரியம், யார் தங்களுக்குள்ளே பெரியவன் என்று அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். மார்க்கு 9 அதிகாரம் 34 வசனத்தில் இதை பார்க்கிறோம். அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு 18 அதிகாரம் 1 வசனத்தில் பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள். மத்தேயு 20 அதிகாரத்தில் யோவானும் யாக்கோபும் தங்கள் தாயை அனுப்பி இயேசுவினிடத்தில் தங்களுக்கு வலது பக்கத்தின் இடமும் இடது பக்கத்தின் இடமும் வேண்டும் என்று கேட்கிறார்கள். மற்ற 10 பேரும் அதை கேட்டு அவர்கள் பேரிலே எரிச்சல் அடைகிறார்கள். இப்படி சுயநலம் நிறைந்தவர்களாக இந்த சீஷர்களை நாம் பார்க்கிறோம். பேதுருவும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று கேட்கிறார். மத்தேயு 19:27 இதை பார்க்கிறோம். இப்படி சுயநலம் உள்ளவர்களாக தங்கள் பார்வையை தவறான காரியங்களிலே திருப்பினவர்களாக அவர்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் அவர்களுக்குள்ளே கடும் கோபமும் எரிச்சலின் ஆவியும் இருந்தது. லூக்காயு தின நற்செய்தி நூலில் 9 அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கூறப்பட்டிருக்கிறது. இயேசுவின் சீஷர்களோடு சேர்ந்திராத ஒரு மனிதன் அசுத்த ஆவிகளை விரட்டி கொண்டிருக்கிறான். அவனை யாக்கோபும் யோவானும் தடுக்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து அப்படி செய்ய வேண்டாம் என்று கூறுகிறார். இன்னும் சமாரியர் அவர்களை தங்கள் கிராமத்தின் வழியாக போக விடவில்லை என்று கண்டு அக்கினியை வரவழைத்து அவர்களை சுட்டரிக்கலாமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை அதட்டுகிறார். நீங்கள் இன்ன ஆதி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டுகிறார். என் அருமையான விசுவாசியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் பெருமையும் சுயநலமும் மாம்ச சிந்தையும் எரிச்சலும் முற்கோபமும் காணப்படும் பொழுது ஆண்டவர் உன்னை பயன்படுத்த முடியுமா? இதையெல்லாம் சுத்திகரிப்பதற்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். பேதுருவின் வாழ்க்கையில கோழைத்தனத்தை பார்க்கிறோம். அவன் சிலுவை சுமப்பதற்கு தயங்குகிறான். ஆண்டவர் பாடு மரணங்களை குறித்து பேச ஆரம்பித்த உடனே அவரை கடிந்து கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, அதே பேதுரு ஆண்டவருடைய சத்துருக்களின் நடுவிலே போய் உட்கார்ந்து கொண்டு ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்பாக அவரை மறுதளித்து விடுகிறார். சீஷத்துவம் குறைவுபட்டதாக காணப்படுகிறது. இந்த சீஷர்கள் கோரைத்தனத்தினாலும் சுயநலத்தினாலும் மாம்ச சிந்தையினாலும் கோபமான எரிச்சலான ஆவியினாலும் கடவுளின் சித்தத்தை நிறைவேற்றாத ஒரு நிலையில இருக்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் இவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அதை எல்லாருமையான விசுவாசியே, உன் வாழ்க்கையிலே பரிசுத்தம் தேவையானால் பரிசுத்தாவியானவரால் நீ நிறையப்பட வேண்டும். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தாவியானவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்காக நீர் இந்த உலகத்தில் வந்தீரே.
அக்கிலையாக எங்களை நீ சுத்திகரிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறீரே. இதோ எங்கள் அசுத்தத்தை நீ கலந்து போடும் சுவாமி. மாம்ச சிந்தையிலிருந்து எங்களை விடுவித்து உமக்குரிய சாட்சிகளாக்கும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஆமென். லேசான காரியம் உமக்கது லேசான.